ஹாய் அண்ட் ஹலோ, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல் ஷீ த டாக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏப்பம் ஏன் வருது, ஏப்பம் எப்போ ஆபத்தாக மாறும், அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட கொஞ்சம் காற்றையும் சேர்த்து தான் சாப்பிட்றோம். அப்படி இருக்கிறப்போ உணவு குழாய் மூலமாக உள்ளே போன காற்று வெளியேறப்போ இந்த ஏப்பம் வரும். பெரும்பாலும் ஒருத்தர் சாப்பிட்டு ஏப்பம் விடுறப்போ தனக்கு இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் சரியாகிறத ஃபீல் பண்ண. எப்போ இந்த ஏப்பம் ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். வயிற்றில் சுரக்கக்கூடிய ஆசிட் உணவு குழாயில் எதிர்த்து வரும், இது நெஞ்சரிச்சலை உண்டு பண்ணும். செகண்ட், இன்டைஜஷன். இதில் மேல் வயிறு வலி, நாசியா ஆர் வாமிட்டிங், டிஸ்கம்ஃபர்ட் லைக் வயிறு உப்புசம், நெஞ்சரிச்சல் இருக்கும். மூணாவதா, பெப்டிக் அல்சர். வயிற்றில் அல்சரை உண்டு செய்யக்கூடிய ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஏப்பம் வரும். நாலாவதா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இதில் வயிறு வலி, ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், டயரியா இருக்கும். இதுலயும் ஏப்பம் வரும். அஞ்சாவது, கேஸ்ட்ரைட்டிஸ். வயிறோட உட்புற செவரு இரிட்டேட் ஆனாலும் ஏப்பம் வரும். இது எல்லாமே காமனாக ஏப்பம் வர்றதுக்கான ரீசன்ஸ். இதை மெடிக்கலி நீங்கள் கரெக்டாக ட்ரீட் பண்ணுறப்போ ஏப்பம் குறைஞ்சிரும். உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக ஏப்பம் வர்றப்போ டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. எந்த வித மெடிக்கல் கண்டிஷனும் இல்லை, ஆனாலும் ஏப்பம் வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்ப்போம். அவசரமாக சாப்பிட்டாலோ இல்லை தண்ணி குடித்தாலோ இன்னும் அதிகமான காற்றை சேர்த்து சாப்பிடுவோம். ஸோ இதை ரெண்டையும் மெதுவாக எடுத்துக்கிறப்போ அதிகப்படியான காற்றை உள்ளே இழுத்துக்கிறத தடுத்துக்கலாம். சோடா, அதர் கார்பனேட்டட் பீவரேஜஸ் அண்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன் இருந்தாலும் ஏப்பம் அதிகமாக வரும். சுவிங்கம் அதிகமாக யூஸ் பண்ணாலும் ஏப்பம் வரும். கஃபைன் இன்டேக்கை குறைச்சிக்கோங்க, ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நடங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே இந்த ஏப்பமும் குறைஞ்சிரும். இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.